சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அமைப்பினால் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. தமிழ் முஸ்லிம் உறவுகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அம்பாறை மாவட்ட அமைப்பின் ஏற்பாட்டாளர் தம்பிராசா செல்வராணியின் தலைமையில் அக்கறைப்பற்றில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. அக்கறைப்பற்று பாதிக்கப்பட்ட பெண்கள் அரங்க அலுவலகத்தில் இருந்து ஆரம்பமாகிய ஆர்ப்பாட்ட பேரணி அக்கறைப்பற்று மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்றது. அங்கிருந்து மீண்டும் ஆலையடி வேம்பு பிரதான வீதியில் வழியாக வந்து சதோச வர்த்தக நிலையத்திற்கு அருகாமையில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு தமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் கணவர் மற்றும் உறவுகளின் பெயர்களை துணிகளில் எழுதி அதனை கழுத்தில் அணிந்து கொண்டு சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு தமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டனர். இவ்வார்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டதுடன் இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாயொருவர் மயங்கி விழுந்துள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்த அனைவரின் மனங்களிலும் பாரிய கவலையையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருந்தது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பெயர் பட்டியலை வெளியிடுமாறு பல்வேறு தடவைகள் கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை அரசாங்கம் தமது கோரிக்கைகளை கருத்தில் கொள்ளவில்லை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவர்களை சந்தித்திருக்கின்றோம். நாலு முறையும் அவர்கள் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்று தரவில்லை. நாங்கள் நாலு முறையும் அவர்களிடம் கெஞ்சி குளறி எங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள், இவ்வளவு இவர்கள் விடுதலை செய்யாத உறவுகளை மீட்டு தாருங்கள், பேர்பட்டிகளை வெளியிடுங்கள் என்று சொல்லி கேட்டியும் இந்த அரசு எங்களை ஒரு துளி கூட கண்கொண்டு பார்க்கவில்லை. அடுத்தது சர்வதேசத்துக்கும் நாங்கள்